கடகராசி என்பர்களே, எந்த காரியத்தையும் சாதிக்காம விடவே மாட்டோம், நிச்சயம் ஜெயிச்சே ஆகணும். நம்மளுடைய அப்பா என்ன சேர்த்து வச்சிருக்கா, தாத்தா என்ன சேர்த்து வச்சிருக்காங்களா எனக்கு தெரியாது, நான் என்ன சேர்த்து வைக்கிறேன், குழந்தைகளுக்காக என்ன சேர்த்து வைக்கிறேங்கிற நினைச்சு அதற்கு பின்னாடி ஓடி ஓடி உழைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். விடாமுயற்சியில எதையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. இத்தனை நாள் படிக்கிறதுக்குண்டான விஷயத்தை பத்தி தெரியல, இடையில கொஞ்ச நாள் கேப் வந்தோன்னா திருப்பியும் படிப்புனா என்ன, திருப்பியும் சேர்ந்து ஏதாவது படிக்கலாமா, ஏதாவது புதிய விஷயம் கத்துக்கலாமாங்கிற எண்ணங்கள் தோணும். வேலையில இருக்கிறவா புதிய தொழில் ஆரம்பிக்கணும், நம்ம வேலையில இருந்துட்டே சைட்ல ஏதேனும் தொழில் ஆரம்பிச்சுக்கோம், வேலையில இருந்துட்டு தான் பண்ணணும், வேலையை விட்டுட்டு பண்ணிடக்கூடாது. வேலையில இருந்தாப்புல என் பேர்லயோ மனைவி பேர்லயோ குழந்தைகள் பேர்லயோ ஏதேனும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிப்பில் நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமா இருக்கும். மருத்துவ சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. மேலும் மேலும் புதிய புதிய விஷயங்கள்லாம் கட்டுமான பணியில் இருப்பில் நிச்சயம் உங்களுக்கு லாபகரமாகவும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு தெய்வ பக்தியினாலே நிறைய மாறுதல்கள் வெற்றியும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம், கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த அம்பிகை வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு.